ஹலோ, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். கடாய் பிரியாணி. அது என்ன கடாய் பிரியாணி? எனக்கு முஸ்லீம் பாட்டி ஒருத்தங்க தெரியும், அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் செய்யாமல் கடாயில் செய்வாங்க அடிக்கடி அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரியாணி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த மாதிரி பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னும் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா நீங்கள் பாதி நெய் இல்லைனா பாதி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தென் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தென் தக்காளியும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது தக்காளியை வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீள நீளமாக கட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடணும். நம்ம பொரியல் செஞ்சாலும் கூட அப்படி தான், வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸும் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் எனக்கு வச்சு செய்ய போகிறேன். ஊற வச்சுருங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது அரிசி ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணி உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ முக்கால் பதத்துக்கு வந்து ரைஸ் வெந்துடணும். அது வரைக்கும் இப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும், நம்ம தம் போட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால் பதத்துக்கு அரிசி வெந்தாச்சு. இந்த டைமில் தான் வந்து நம்ம தம் போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வெந்து வரக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கணப்பான பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. அப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே நெய் ஆட் பண்ணியிருக்கோங்காட்டி இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை காய வச்சு இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதோ நான் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி சூப்பராக வந்து இப்போ தம் பிரியாணி ரெடியாகி வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பாத்திரலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம முக்கால் பதம் வேக வச்சுருக்கோம், அப்புறம் அந்த சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் தம் போட்டிருக்கிறதுனால இப்போ கடாய் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஹோட்டலில் இருக்கும் இல்லையா பிரியாணி, அந்த மாதிரியே இருக்கும். டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கொடுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாம்ஸ் கிச்சன்.